சனாதனத்தை ஒழிக்கணும் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் பேசின பேச்சுக்கு அகில இந்திய அளவில் எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே வேளையில் சனாதனம்னா என்ன, சனாதனவாதிகள் எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க அப்படிங்கிறத வெட்ட வெளிச்சமாக பேசி காமிச்சிருக்காரு ஆர்பிவிஎஸ் மணியன் அப்படிங்கிற நபர். அதற்காக இன்றைக்கு அதிகாலையில் அதிரடியாக தமிழக போலீஸாரால் கைது செய்யப்பட்டிருக்கார். இந்த ஆர்பிவிஎஸ் மணியன் அப்படிங்கிறவர் ஒரு இந்துத்துவ சொற்பொழிவாளர் அப்படிங்கிறாங்க, சொல்ல அப்படியே பொழியக்கூடிய ஒரு நபராம், ஆன்மீக சொற்பொழிவாளராம். நெத்தியில் பட்டை போட்டிருக்கீங்க, திருநீர் வச்சுருக்கீங்க, பார்க்கறதுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு ஆடை உடுத்திருக்கீங்க. இன்றைக்கி நாகரிகமான உடை அணிந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்குள்ளே நுழையிறவங்கள்லாம் பாதி பேர் திருடர்களாக தான் இருப்பாங்க போல். இன்றைக்கி இருக்கக்கூடிய திருடர்களுடைய ஹேர் ஸ்டைல் ஆகட்டும், அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ஆகட்டும், எல்லாமே ஹைடெக்காக இருக்குது. ஆனால் ஆர்பிவிஎஸ் மணியன் அப்படிங்கிற நபர் வந்து ஒரு நல்ல ஒரு ஆன்மீகவாதி. அவர் பேசிக்கூடிய பேச்சுக்கள் எல்லாமே ரொம்ப ரசிக்கக்கூடிய வகையில் இருக்கும். யாருக்கு? சனாதனத்தை விரும்புகிறவங்களுக்கு. நீங்கள் சனாதனத்தை தூக்கி பிடிங்க, ஆனால் சமீபத்தில் பாரதியாரும் விவேகானந்தரும் அப்படிங்கிற அந்த தலைப்பில் உங்களுக்கு கொடுத்த அந்த பேச்சை சரியாக அவர் பேசினாரா அப்படிங்கிறது தான் கேள்வி. பேச வேண்டியது என்னவோ பாரதியாரையும் விவேகானந்தரையும் பற்றி தான். ஆனால் ஆர்பிவிஎஸ் மணியன் பேசியிருக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? ரெண்டாவது அவர் யார்? அவர் சனாதனவாதி நம்ம அறிமுகப்படுத்துகிறோம், விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய முன்னாள் துணைத் தலைவர். அது மட்டும் இல்லாமல் விவேக பாரதி அமைப்புன்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பை அவர் தான் நிறுவியிருக்காராம். அதனால் பாரதியும் விவேகானந்தரும் அப்படிங்கிற தலைப்பில் வயசாகிடுச்சு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக பேசுகிறதுக்கு கூப்பிட்டாங்கன்னா நமக்கே நல்லா தெரியும், காசு கொடுப்பாங்க. தொண்டத்தள்ளிலேயே கத்துறீங்க அப்படிங்கிறதுனால காசு கொடுப்பாங்க. கூப்பிட்ட மரியாதைக்கு பாரதியை பற்றியும் விவேகானந்தரை பற்றியும் பேசியிருக்கலாம். ஆனால் விவேகானந்தருடைய பற்றி பேசுகிறதுக்கு முடியலையா என்னன்னு தெரியல, பாரதி பற்றியும் பேச தெரியலையான்னு தெரில. டைரக்டாக திருவள்ளுவருக்கு போயிட்டார், டைரக்டாக அம்பேத்கருக்கு போயிட்டார், டைரக்டாக இந்தியாவினுடைய சாதி கட்டமைப்பு, அதற்குடைய மேல் சாதியாக இருக்கக்கூடிய ஒரு கேஸ்டரை சேர்ந்தவங்க அவங்கள பற்றி பெருமையாக பேசக்கூடிய நிகழ்வுக்கு போயிட்டார். அப்படி என்ன பேசினார் ஆர்பிவிஎஸ் மணியன் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமானது. திருமாவளவன் போராட்டத்தில் ஈடுபட போகிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு தான் ஆர்பிஎஸ் மணியன் கைது பண்ணப்பட்டிருக்கார். அதுவும் அதிகாலையில் போராட்டம் தமிழ்நாடு முழுவதும் வெடிக்கும் அப்படின்னு திருமாவளவன் அறிவிச்சிருக்கக்கூடிய அறிவிப்பு, அந்த மூடனை கைது செய்யுங்கள் அப்படின்னு திருமாவளவன் பேசிய பேச்சு இன்றைக்கி சமூக ஊடகங்களில் பெரிய அளவில் செய்தியாக இருக்குது. ஆளக்கூடிய அரசுக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த மாதிரியான விஷமத்தனமான பேச்சுக்கள் அப்படிங்கிறது. சரி, அப்படி என்ன தான் பேசினார்? திருவள்ளுவரை பார்த்து அற்பன் பெயர் தெரியாதவர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கார். இவ்வளவு ஒரு கொச்சையான ஒரு வார்த்தை, எவ்வளவு ஒரு மூடத்தனமான ஒரு வார்த்தை. திருவள்ளுவரை நாடாளுமன்றத்தில் திருக்குறளை பேசக்கூடிய நீங்கள், திருக்குறளை நாங்கள் உயர்த்தி பிடிக்கிறோன்னு சொல்லக்கூடிய நீங்கள், உங்களுடைய சனாதனத்தினுடைய வெட்ட வெளிச்சமாக நீங்கள் பேசக்கூடிய பேச்சில் இருந்து திருவள்ளுவரை பற்றி சனாதனமும் இன்றைக்கி ஆளக்கூடிய பாஜகவும் என்ன நினைக்குதுங்கிறது ஒரு வயசான பெரியவர் மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டோம்ல. எங்களுக்கு தெரியும் திருவள்ளுவர் யாருன்னு. அவன் ஒரு தமிழ் மரபோன், அவன் ஒரு தமிழ் குடியைச் சேர்ந்த ஒரு நபர், எங்களுடைய பூட்டன். எங்களுக்கு தெரியும் அவர் யாருன்னு. அவரை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு எந்த விதமான தகுதியும் இல்லை. அந்த தகுதியுடைய நல்ல பேண்ட்டு ஷர்ட்டு, நல்ல ஹேர் ஸ்டைல் வச்சுக்கிட்டு, நல்லா திருநீர் பட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு டீசெண்டாக இருக்கிறதுக்கு பேர் வந்து நாகரிகம் அல்ல. நல்ல வார்த்தைகளும் அடுத்தவர்கள் வந்து பார்த்து பெருமைப்படக்கூடிய வகையிலையும் உங்களுடைய வயசுக்கேற்ற மாதிரியான வார்த்தைகளை உதிர்த்திருக்காரா ஆர்பிவிஎஸ் மணியன் கேட்டால், இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் கண்ணை பொத்தியும் காதையும் பொத்திக்கிட்டு ஓடக்கூடிய அளவுக்கு அவருடைய பேச்சு சமூக ஊடகங்களில் பதிவாயிருக்கு. திருவள்ளுவரை பற்றி மட்டும் இல்லை, அம்பேத்கரை பற்றியும் அவர் ரொம்ப தரக்குறைவாக பேசியிருக்கார். அரசியலமைப்பு சட்டத்தை இன்றைக்கி இந்தியா மட்டுமல்ல உலகத்தில் இருக்கக்கூடிய இன்றைக்கி வந்து சுதந்திரம் லாஸ்ட் 50 இயர்ஸில் சுதந்திரம் வாங்கின நாடுகள் எல்லாமே இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு படித்து தெரிஞ்சுக்கிட்டு அதையும் தன்னுடைய நாட்டில் சட்டங்களாக மாற்றிய வரலாறுகள் உண்டு.
அப்படிப்பட்ட இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதியவர் அம்பேத்கர் வழக்கறிஞர் இவர் என்ன சொல்லியிருக்காரு, ராஜேந்திர பிரசாத் அவர் ஒரு பிராமின், அவருக்கு இவர் அம்பேத்கர் வந்து அசிஸ்டண்ட்டாக இருந்தாராம், கிளார்க்காக இருந்தாராம். அவர் டைப் பண்ணி கொடுக்குறத டைப் அவர் சொல்கிறத இவர் டைப் பண்ணுற வேலை பார்த்தாராம். ரெண்டாவது எழுதி கொடுக்குறத ப்ரூஃப் பண்ணக்கூடிய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கா அப்படின்னு பார்க்கக்கூடிய வேலையை பார்த்தாராம் அம்பேத்கர். அப்போது உண்மைக்கு மாறான பொய்யான சில விஷயங்களை பதிவு செஞ்சுருக்கார், சில விஷயங்கள் இல்லை பல விஷயங்களை பதிவு செஞ்சுருக்கார் ஆர்பிஎஸ் மணியன். தனக்கு தோன்றது தன்னுடைய மனசில் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாத்தையுமே வெட்ட வெளிச்சமாக சனாதனவாதியாக எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு முன்னுதாரணமான பேச்சாளராக இந்துத்துவ அமைப்பினுடைய பல பதவிகளை வகித்தவர் அவர். அப்படிப்பட்ட ஒரு நபர் திருவள்ளுவரை பற்றி தன்னுடைய இயக்கமும் தன்னுடைய கொள்கை சார்ந்த நபர்களும் என்னெல்லாம் நினச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும், அம்பேத்கரை பற்றி அம்பேத்கருக்கு மாலை போட போடுங்களே, இப்போ திருமாவளவனுடைய கட்சி வீசிக்கா வந்து உங்களை ஏன் வந்து தடுத்து நிறுத்தி வெளியில் அனுப்பிச்சாங்கன்னு இப்போ புரியுதா உங்களுக்கு? ஏன் அப்படின்னா அம்பேத்கரை பற்றி நீங்கள் நினைப்பது வேறு, நீங்கள் அரசியலுக்காக மாலை போடக்கூடிய நிகழ்வு வேறு. அப்போது ரெண்டையும் பிரித்து பார்க்க தெரியுதில்ல எங்களுக்கு, நீங்கள் யார் அப்படிங்கிறது தான் ரொம்ப ஓப்பனாக தெரியுது. அப்போது நீங்கள் திருவள்ளுவரை பற்றியும் இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழை பற்றியும் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒவ்வாத கருத்துக்கள் தான். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொன்னவர் தான் வள்ளுவர். அப்போது அந்த வார்த்தைகள்லாம் உங்களுக்கு ஒத்து வராது. அடக்கம் அமரருள் உயிக்கும் அடங்காமை ஆறுருள் உயித்து விடும் அப்படிங்கிறது தான் திருவள்ளுவர் சொன்னது. அவர் எழுதியிருக்கக்கூடிய காமத்துப்பால் வேணும்னா உங்களுக்கு சில வார்த்தைகள் செட் ஆகலாம், மற்றபடி வந்து அறத்துப்பால் பொருட்பாலும் உங்களுக்கு ஒத்து வராதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகான வார்த்தைகள்லாம் திருவள்ளுவரை பற்றி பேசும்போது நிறையா வார்த்தைகள் பதிவு பண்ண முடியுது. ஆனால் ஆர்பிஎஸ் மணியன் பேசினதை அவரையே அவதூறாக பேசுகிறதுக்கு கூட நமக்கு நாவு கூசுது. ஏன்னா அந்த நல்ல சில கெட்ட வார்த்தைகள் கூட நல்லாயிருக்கும், ஆனால் அந்த கெட்ட வார்த்தைகளை விட மோசமான ஒரு ஜீவன் தான் ஆர்பிவிஎஸ் மணிங்கிற மாதிரி சமூக ஊடகங்களில் கமெண்ட்ஸ் வந்து பதிவாயிட்டிருக்கு. ஏன்னா இவருடைய பேச்சுக்கள் அப்படி இருக்குது, ஒரு கெட்ட வார்த்தையை உச்சரித்து அந்த கெட்ட வார்த்தையை கேவலப்படுத்திடக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஏன் அப்படின்னா அந்த கெட்ட வார்த்தைக்கு கூட தகுதி இல்லாத நபராக தான் ஆர்பிஎஸ் மணியன் அவர்கள் இருக்காங்க அப்படிங்கிறது அவருடைய பேச்சுக்களில் இருந்து நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. இன்னொரு புறம் பறையன் பள்ளம் வீட்டில் கல்யாணம் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்கார். இஸ்லாமியர்களை துலுக்கன் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சு பேசியிருக்கார். இவங்கெல்லாம் காலனி ஆட்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வாயிலிருந்து அந்த வார்த்தைகளை உதிக்கும்போது சேரி ஆட்கள் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கார். நாங்கள் சேரியில் வாழ்ந்தால் உங்களுக்கு என்னப்பா, நாங்கள் மாட மாளிகையில் வாழ்ந்தால் உங்களுக்கு என்னப்பா, நாங்கள் தெருவில் நடந்து போனால் உங்களுக்கு என்னப்பா, நாங்கள் தெருவில் நடந்து போகும்போது செருப்பு போட்டுட்டு போனால் அதை பார்த்து பொறாமப்பட்டவங்க தானே நீங்கள். ஏன் காசில் ஏன் தொட்டில் நான் சம்பாதிக்கக்கூடிய என்னுடைய உழைப்பில் நான் செருப்பு வாங்கி போட்டு போனால் வீட்டுக்குள்ளே உக்காந்துக்கிட்டு மீசையை முறுக்கிக்கிட்டு தெருவில் உக்காந்து பொம்பளை பிள்ளைய கேள்வி பண்ணிக்கிட்டு ஊருக்குள்ளே அட்டகாசம் பேட்டிட்டு பழைய பழங்கால பெருமையையும் பழங்கால இதிகாசங்களையும் குப்பைகளையும் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய நீங்கள் ஏன் உழைப்பில் நான் தெருவில் செருப்பு போட்டு நடந்தேன் அப்படின்னா செருப்பை தூக்கி தலையில் தூக்கி வச்சுட்டு போடான்னு சொன்னவங்க தானே நீங்கள். அப்போது வீட்டு பெண்கள் எல்லாமே வந்து ஒரு காலகட்டத்தில் மார்பு சீலை எப்படிங்கிறது போடக்கூடாது அப்படின்னு சொன்னவங்க தானே நீங்கள். இப்போ உங்ககிட்ட எந்த விதமான அறத்தை எதிர்பார்க்க முடியும்? நான் சொன்னல அறத்துப்பால் அப்படிங்கிற வார்த்தைக்கும் இவங்களுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு. அது உண்மைதாங்க, அறம்ங்கிற வார்த்தையே சனாதனத்தில் இல்லை அப்படிங்கும்போது பள்ளி பாடப்புத்தகத்தில் மட்டும் நிலையான அறம் அப்படின்னு யாரோ ஒரு படித்த ஒரு முட்டாள்தனமான ஒரு கருத்துக்களை பதிவு செய்கிறாங்க அப்படின்னா அதை எழுதியவர்களும் இங்கே உயர் சாதியை சேர்ந்த நபர்களாக தானே இருக்க முடியும். ஆட்சியாளர்களை சொல்லி பிரயோஜனம் இல்லை, படித்த அறிவாளிகளே சனாதன வார்த்தைகளை பள்ளி பாட புத்தகங்களில் தான் நினச்சதை அவங்க வாட்டுக்கு எழுதிட்டு போகிறாங்க, தோன்றதெல்லாம் எழுதிட்டு போகிறாங்க. மாணவர்கள் இதைத்தான் படிக்கணும் அப்படிங்கிறத திருத்துறீங்க. ஏன் கர்நாடக பாட புத்தகத்தில் சாவர்க்கிற ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி போட்டு போடல நீங்கள்? அது அடுத்த ஆட்சியாளர்கள் வந்தப்போ அதை எடுக்கலை. இது மாதிரி தானே, எதுக்காக அப்படின்னா நம்ம இந்த விஷயங்கள் எல்லாமே
பதிவு செய்யும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. அப்போது என்னைய நீங்கள் சக்கிலியர்னு சொல்லுங்கள், எங்களை நீங்கள் பறையர்னு சொல்லுங்கள், எங்களை நீங்கள் பாணர்னு சொல்லுங்கள், எங்களை நீங்கள் எங்களுடைய அடையாளத்தை நாங்கள் பெருமையாக தான் நினைக்கிறோம், எங்களுடைய குலத்தை நாங்கள் பெருமையாக தான் நினைக்கிறோம். இன்றைக்கி திருமாவளவன் அப்படிங்கிற ஒரு நபர் மட்டும் இன்றைக்கி ஒரு கட்சின்னு ஒன்று ஆரம்பித்து குரல் கொடுக்கலை அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே காணாமல் போயிருப்போம். எங்களுக்காக பேசுகிறதுக்கு கூட வார்த்தைகள் யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. அப்போ எங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு தலைவன் உதிர்க்கக்கூடிய வார்த்தையை அரசு மதித்து இன்றைக்கி ஆர்பிஎஸ் மணியனை கைது செய்திருக்கு அப்படிங்கும்போது உண்மையிலேயே பாராட்டக்கூடிய ஒரு விடயம்தான். அவர் ஆர்பிஎஸ் மணியன் வந்து இன்னும் சில வார்த்தைகள்லாம் பதிவு செஞ்சுருந்தார், அதெல்லாம் சொல்கிறதுக்கே கூச்சமாக இருக்கிறது. அதனால் நிறையா விஷயங்களை நம்ம தவிர்க்க வேண்டிய சூழலும் இருக்குது. பறையவனாவது பல்லன்ட்ட கல்யாணம் பண்ணுவாங்களா அப்படிங்கிற கேள்விகள் கேட்டிருக்கீங்க. இங்கே சாதி மறுப்பு திருமணங்கள் நடந்தது எல்லாமே ஆர்பிஎஸ் மணியன் அவர்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்களெலாம் ஒரு குறிப்பிட்ட சாதிக்குள்ளே மட்டுமே பொண்ணெடுத்து மாப்பிள்ளை கொடுத்து பழகினவங்க. ஆனால் இங்கே சாதி மறுப்பு திருமணம் அப்படிங்கிறது இந்த சொசைட்டியில் அம்பேத்கருடைய காலம் பெரியாருடைய காலம் கழிந்த பிறகு நடந்து கொண்டே இருக்கிறது. நித்தம் நித்தம் அரங்கேறக்கூடிய திருமணங்கள் எல்லாமே பகுத்தறிவு பூர்வமான திருமணங்கள், ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பதிவாகக்கூடிய நிகழ்வுகள் எதுவுமே ஆர்பிஎஸ் மணியன் அவர்களுக்கு தெரியாது. துலுக்கன் அப்படின்னு சொல்கிறீங்க, இன்றைக்கி அரபு நாடுகள் பக்கம் போனீங்க அப்படின்னா உங்களுக்கெல்லாம் வாயை பிளந்து அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு இஸ்லாமிய சகோதரர்கள் பெரிய பெரிய பில்டிங் கட்டி ஒரு பாலைவனத்தையே சோலைவனமாக மாற்றி வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கி அரபு நாடுகள் இல்லை அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் வண்டியில் போகிறீங்க என்னன்னு தெரியல. ஆர்பிஎஸ் மணியன் அவர்கள் பயன்படுத்துகிறாரா என்னன்னு, ஆனால் அவர் பயன்படுத்தக்கூடிய வாகனத்துக்கு எரிபொருள் அப்படிங்கிறதே அரபு நாடுகளில் இருந்து தான் கிடைக்குது. அப்போ அரபு நாடுகள்லேருந்து எரிபொருள் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக ஆர்பிஎஸ் மணியன் பெட்ரோலோ டீசலோ போடாமல் வண்டி ஓட்டிடுவாரா? இன்றைக்கி துலுக்கர்கள் வேணாம், இஸ்லாமியர்கள் வேணாம், அந்த வார்த்தையை நீங்கள் பயன்படுத்துகிறீங்களே அது எவ்வளோ ஒரு இழிவுபடுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும் இஸ்லாமிய சகோதரர்கள் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு உங்களுடைய நாவு கூசுது இல்லை. இப்போ நீங்கள் எங்களை பேசுகிறதுக்கு எங்களை திட்டுறதுக்குன்னு சொல்லிட்டு எங்களை இழிவுபடுத்துறதுக்குன்னே ஒரு வார்த்தைகளெல்லாம் மையப்படுத்தி வச்சுருக்கீங்க. இந்த வார்த்தையெல்லாம் சொன்னால் இவன் வந்து வெட்கி தலை குனிவான் அப்படின்னு. அப்போது எங்களை நீங்கள் நித்தம் நித்தம் அவமானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள், எங்களுடைய சகோதர சகோதரிகளை அவமானப்படுத்தணும்னு நீங்கள் சொல்கிறக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே எங்களுக்கான படிக்கட்டுகள் தான். அந்த படிக்கட்டுகளில் ஏறி நின்று அடுத்தடுத்த நிலைகளுக்கு நாங்கள் போகும்போது எங்களை நீங்கள் அண்ணாந்து தான் பார்க்க முடியுமே தவிர எங்களை கீழே கூடி பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா உங்களை விட உயர நாங்கள் பறந்து கொண்டே இருக்கிறோம். ஏன் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் எல்லாமே இன்றைக்கி சாதி மறுப்பு திருமணம் அப்படிங்கிற விஷயத்தையும் சுயமரியாதை திருமணங்கள் அப்படிங்கிற விடயங்களையும் ஒரு சாதியிலிருந்து இன்னொரு சாதிக்கு திருமணம் அப்படிங்கிறது இல்லை, இருமணம் ஒரு மனம் ஆகிறது அப்படிங்கிற வார்த்தைகளையும் ஏற்றுக்கிட்டு போயிட்டாங்க. தாலி அப்படிங்கிற கான்செப்டே மறந்து இன்றைக்கி மோதிரத்தை பரிமாறிக்கிட்டு மாலை மட்டும் மாற்றிக்கொண்டு அந்த தமிழர் மரபுப்படி வாழக்கூடிய நபர்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. அப்போது இங்கே எல்லாமே மாறிக்கிட்டு இருக்கு. மாறாத அறம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லவே இல்லை. அறம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே மாறக்கூடியது தான். அப்போது நாங்கள் மாறவே மாட்டோம், நாங்கள் நிலையான அறத்துக்கு சொந்தக்காரர்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த காலத்தில் இருக்கக்கூடிய நடைமுறைகள் எதுவுமே இந்த காலத்துக்கு செட் ஆகாது, கரெக்டாக இல்லையா? அப்போது ஆர்பிஎஸ் மணியன் ஒரு பழங்கால ஒரு மனிதர், ஒரு கற்கால மனிதர்னு தான் சொல்லணும். அந்த கற்கால மனிதர் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த சொசைட்டியில் வாழ்வதற்கு தகுதி இல்லாத நபராக அடையாளப்படுத்தப்பட்டு இன்றைக்கி கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதே மாதிரியான நபர்கள் இன்னும் நிறையா பேர் வெளியில் இருக்காங்க. அவங்கள அடையாளம் கண்டு அவர்களையும் கைது செய்து இந்த சொசைட்டியோடு சேர்ந்து வாழாமல் அவங்கள தனிமைப்படுத்தி வைக்கிறது மட்டும்தான் இந்த சொசைட்டிக்கு ஆரோக்கியமான ஒரு விடயம். அப்போ தான் இந்த சமூகம் அழகான சமுதாயமாகவும் சமூக நீதியையும் சமதர்மத்தையும் பேணி பாதுகாக்கக்கூடிய ஒரு சமுதாயமாகவும் அழகான ஒரு நல்லாட்சி கிடச்சிருக்கு, அதையும் சிறப்பாக வழி நடத்தி போகக்கூடிய மக்களாகவும் இந்த மக்கள் ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு வழி செய்யும். ஆர்பிஎஸ் மணியன் மாதிரியான சனாதனவாதிகள் இன்னும் நிறையா பேர் இருக்காங்க. அதை
காவல்துறையினர் கண்டறிந்து அவர்களையும் சிறப்பாக கவனிக்க வேண்டுங்கிறது தான் இந்த பதிவினுடைய நோக்கம். என்ன என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.